சார், 200 கோடி மார்க்கெட்டையே வந்து தமிழ்நாட்டில் திறந்து வச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இதில் கோட்டை முந்தாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே 3 ஸ்டேட்டில் முந்திருச்சு. ஸோ எதை வச்சு கோட்டை முந்தாதுன்றத அவங்க சொன்னாங்கன்னா நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிய அவங்க ரசிகர்கள் பண்ணுறதுக்கும் அவர் பண்ணதுக்கும் அவர் இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து இந்த காக்கா கழுகுன்னு சொல்லி வட்டம் போட்டு வருவார், அதுக்கெல்லாம் சேர்த்து ரஜினி ரசிகர்கள் வந்து கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. ஜெயிலரை ஃபெயிலியர் ஆக்கவும் நானு, இதே மாதிரி ஹேஷ்டாக் ஓட்டினாங்க, என்னாச்சு ஜெயிலர் தான் முடிஞ்சு. கோட்டு டிசாஸ்டர் சார். வெங்கட் பிரபு வந்து ஒரு இடத்துல வாய் இதில் ஸ்பேஸில் பேசிக்கிட்டு இருக்காரு, பேசும்போது சொல்கிறாரு வேறு ஸ்டேட்ஸில் ஃப்ளாப் ஆனது காரணம் இதுதான் அப்படின்றாரு. அப்போ ஃப்ளாப் தானே இருக்கு. இந்த அடுத்த உங்களுக்கு ஹேஷ்டாக் போடுறது, அடுத்தவனை பிடிச்சி திட்டுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. கேட்க மாட்டேங்க. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கிறது தான். 4 to 14 இயர்ஸ் கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓ பிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட சத்யன் ராமசாமி அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். வேட்டையின் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறமா லைகா தரப்புலேருந்து அஃபிஷியலாக எந்த ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் வரலனாலும் பல ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வந்து முதல் நாள் கலெக்ஷன் 78 கோடி அப்படின்னு சொல்லப்படுது, இப்போ திடீர்னு இன்றைக்கி பார்க்கும்போது 200 கோடியை கிராஸ் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன் இருக்குது, எது உண்மை? இல்லை, அதாவது டே ஒன் கலெக்ஷன்ஸ்ன்றது வந்து யூஸ்வலாகவே இது நான் சொல்லலை, ஆல்மோஸ்ட் ரோஹிணி தியேட்டர் ஓனர் சொன்னார் ஒரு தடவை. டே ஒன் கலெக்ஷன்ஸ் எப்படி தான் அவங்க போடுறாங்கன்னே தெரியல. ஏன்னா நாங்கள் தான் தியேட்டர் வச்சுருக்கிறோம், எங்கள் நாங்கள் தான் கலெக்டே பண்ணுறோம், அதை நாங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறோம், டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் கொண்டு போய் கொடுக்குறாங்க. நாங்கள் அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கலெக்ட் பண்ணுவோம், கலெக்ட் பண்ணிட்டு நைட்டு பெட்டியை பூட்டி வச்சுட்டு போங்க, ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக டயர்டாக இருப்பீங்க, நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் தான் சொல்லுவோம். மறுநாள் வந்து அப்பவும் டிக்கெட் கொடுக்குற அந்த அறிவுரியில் இருப்போம், அப்படி இல்லைன்னா ஆர்கனைஸ் பண்ணுற அறிவுரியில் இருப்போம். மறுநாள் வந்து ஒரு 11 மணிக்கு ஒரு 2-3 பேரை உட்கார வச்சு அதை எண்ணி முடிக்க வைக்க, அதை கனெக்ட் பண்ணி எழுத, அதை அப்டேட் பண்ண ரெக்கார்ட்ஸில் அப்டேட் பண்ணவே 2-3 மணி ஆயிரும். நீங்கள் விடிஞ்சவொடனே 10 மணி 11 மணிக்கே இல்லை இது இவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்களே, நாங்களே நேரம் கலெக்ட் பண்ணதே எண்ணிருக்க மாட்டோம், அப்புறம் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த டே ஒன்றதே எனக்கு எதுவும் பெருசாக நம்பிக்கை இல்லைன்னு அவர் சொன்னார். ஸோ இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக லைக்காட்டேருந்து எதுவும் வரலை, 7 நாளில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆக்சுவலாக வீக்கெண்ட் கலெக்ஷன்ஸ் போட்டு இன்னைக்கு போடுவான்னு எதிர்பார்த்தோம், இல்லை நாளைக்கு காலையில் வரும்னு இப்போ எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படின்னா 7 நாள் கலெக்ஷனாக 9வது நாள் போடுவான் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. ஸோ ஆனால் என்ன சொல்கிறது, விசாரித்த வரைக்கும் படம் வந்து 200-250 கோடியை தாண்டி 283 கோடி சச்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல் நாள் வசூல் 6 லட்சம் தான் நார்த்தில் ஆச்சுங்கிற ஒரு இதுவும், அதெல்லாம் யார் எழுதுனாலே தெரியல. விஷயம் என்னென்னா சார், அங்கே பஞ்சாபியில் பார்த்துட்டுன்னு சொல்கிறாங்க, ஒரியாவில் பார்த்துட்டுன்னு சொல்கிறாங்க, பெங்காலியில் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறாங்க, இந்த ரிவ்யூ கொடுக்குறாங்கள வீடியோஸ், ஹிந்தியில் வர ரிவ்யூ வீடியோஸ் அதில் எடுத்து அக்கௌண்ட் போட்டாலே 6 லட்சத்தை தாண்டிடும். என்னத்தை போட்டு 6 லட்சம் போட்டு கணக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ இவங்க சொல்ற கலெக்ஷன்லாம் பார்க்கும்போது டே ஒன் வந்து கோட்டை விட கம்மியா இருக்கிற கலெக்ஷன் தான் எல்லா இடங்கள்லயும் சொல்லப்படுது. இல்ல, டே ஒன்ற கலெக்ஷனே வந்து சும்மா ஒரு நம்பர், ஒரு இப்போ ஒரு ஐடியா படி ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறாங்க சார். அஃபிஷியலா இங்க வராம அது கம்மின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நம்ம லியோ அப்பவே கேட்டோம், ஸோ 7,000-8,000 ஸ்கிரீன், 10,000 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகிற ஒரு ஜவானும் பட்டானுமே வந்து 120-125 கோடி தான் வருது, நீங்க 4,000 ஸ்கிரீன் ரிலீஸ் பண்ணி எப்படி 148 கோடின்னு போட்டீங்கன்னு கேட்டோம், பதில் இல்லை. இப்போவும் அதே தான், 4,500 ஸ்கிரீன் தான் ரிலீஸ் பண்ணாங்க, 126 கோடின்னு போட்டிருக்காங்க. ஏன்னு தெரியல, அவங்க டே ஒன் போகிறதுல ரொம்ப முனை போட்டிருக்காங்க. இப்போ அடுத்தது தளபதி 16 வந்தால் 200 கோடி போடுவாங்க, இதுதான் அவங்களுடைய டார்கெட். அவங்க ஒரு அஜெண்டா வச்சு ஒரு மார்க்கெட்டிங் டீம் சார். இன்னும் நம்ம அன்னைக்கு கூட சொல்லியிருந்தோம், தமிழ்நாடு ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு கவுன்சில் இருக்கு, அதில் லலித் கூட இருக்கிறாரு. அந்த புக்லெட்டில் மார்ச் மாதம் அந்த புக்லெட்லேயே லியோ ஜெயிலர் முந்திருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இதெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள், நமக்கு வர்ற தகவல். ஸோ லியோ சாரி கோட்டினுடைய முதல் நாள் கலெக்ஷனை ஜெயிலர் முந்தலை அப்படின்னு நீ சொன்னீங்க அப்படின்னா ஜெயிலருடைய கலெக்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்ற ஒரு கேள்வி வந்துடும் சார். இங்கேயுமே ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கும், நிறைய பேர் அவங்கவுங்க ஒரு எஸ்டிமேட்ஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் இருக்கும். இப்போ நான்லாம் இப்போ எஸ்டிமேட்ஸ் தான் கொடுத்துருக்குறேன், நான் என்னுடைய சேனல் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய அஃபிஷியல் ஹேண்டில் ட்விட்டர் ஹேண்டில் எல்லாத்துலேயுமே எஸ்டிமேட்ஸ் கொடுத்துருக்கேன். எஸ்டிமேட் தான், எஸ்டிமேட்டை வச்சு நம்ம கம்பேர் பண்ண முடியாது, அஃபிஷியலாக நம்ம சொன்னாலே நம்ம கம்பேர் பண்ணலாம். ஆனால் இப்போ வேட்டையன் வந்து ஆனால் கோட் படத்துடைய கலெக்ஷனை மிஞ்சும் நினைக்கிறீங்களா? இப்போது எப்படின்னா சார், அதான் மறுபடியும் சொல்ல பாருங்களேன், சிம்பிளாக இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நம்ம பதில் கிடச்சிருச்சுனாலே முடிஞ்சிடும். கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திரப்பிரதேஷில்
கோட் 25 நாள் ஓடி பண்ண கலெக்ஷனை 3-4 அடிக்குது வேட்டையன். அப்புறம் எப்படி ஓட்ட வந்தாது நம்ம ஏன் நினைக்கணும்? நம்பர் ஒன் சார். ரெண்டாவது, 4 நாளில் 80 கோடி கலெக்ட் பண்ணிச்சு தமிழ்நாட்டில். 4 நாளில் 80 கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ அசால்ட்டாக ஒரு 20-25 நாள் ஓடும். 20-25 நாள் ஓடும் பொழுது 200 கோடி மார்க்கெட்டையே வந்து இந்த தமிழ்நாட்டில் திறந்து வச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். பொன்னியின் செல்வன் பண்ணிச்சு, அது வந்து மல்டி ஸ்டாரு. அப்புறம் ரொம்ப வருஷமாக தமிழர்கள் எதிர்பார்த்த படம், அப்புறம் நேரத்தினம் சாருடைய படம், அப்படிலாம் அதெல்லாம் சேர்த்து அதுவும் 200 கோடி நெருங்கிச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 200 கோடியை பிரீச் பண்ணி 100 கோடி ஷேர் கொடுத்த முதல் படம் ஜெயலலிதா தான். அதை தான் இப்போ அப்படியே பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் லியோலையும் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, அதை தான் கோட்லேயும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் கோட்டை முந்தாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே 3 ஸ்டேட்டில் முந்திருச்சு. நார்த்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதாவது 2.0க்கு இதுக்கு முதல்ல அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ அது பெரிய ஒரு பட்ஜெட்டு அண்ட் பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. ஏன்னா தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் பாதி வேலை பார்த்தான் அவன், அவனுடைய ஆன்லைனில் விளம்பரம் பண்ணதாக இருக்கட்டும், ஆஃப்லைன் அவன் இறங்கி விளம்பரம் பண்ணதாக இருக்கட்டும், கரண் ஜோகர் பர்சனலாக அவன் போகிற ஷோஸில் அவன் விளம்பரம் பண்ணதாக இருக்கட்டும், இப்படி பல வேலை பார்த்தான். இது மினிமம் டபுள் டிஜிட்டில், அதுவும் வந்து 50+ crores ஸ்ட்ராங்காக நார்த்லேருந்து ஹிந்தி வேர்ஷன் மட்டும் நமக்கு வரும். அதில் எந்த மாற்றுக்கிறது முடியல. ஏன்னா படத்துக்கு மல்டி லாங்குவேஜில் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது நார்த் இந்தியன் லாங்குவேஜ் நான் சொல்கிறேன், நார்த் இந்தியன் லாங்குவேஜில் ஹிந்தியில் மட்டும் வரல, பஞ்சாபி, ஒரியா, எல்லாமே இருக்கு. இப்போ என்னுடைய ஹேண்டில்லையோ இல்லை இந்த வேட்டையனை பற்றி பாசிட்டிவாக வர்ற ஹேண்டில்ஸ் அந்த ஹேஷ்டாக்ஸில் நீங்கள் எதில் போய் பார்த்தீங்கன்னாலும் மல்டி லாங்குவேஜ் ரிவ்யூ இருக்கு. நீங்கள் ஆந்திராவில் ஆல்மோஸ்ட் வந்து கோட்டினுடைய கலெக்ஷன்லாம் தாண்டிடுச்சு. ஸோ எதை வச்சு கோட்டை முந்தாதுன்றத அவங்க சொன்னாங்கன்னா நம்ம சொல்லலாம். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிம்பிளாக கேட்குறேன், அந்த 125 கோடி முதல் நாள் எடுத்துருச்சு அப்படின்றாங்க, ரைட்டா? அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பணம் இப்போ செப்டம்பர் 5ஆம் தேதி வந்திருக்கு, ஒரு 25 நாள் செப்டம்பரில், இன்றைக்கி ஒரு 10 நாள், கிட்டத்தட்ட 35 நாள் ஓடி இருக்கு. 35 நாளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 6-7 கோடி கூட ஆவரேஜ் வரலையே கோட்டு, அவ்வளோ வீக்காக தானே இருந்திருக்கு கோட்டு. ஸோ விஷயம் 450-55 கோடினு க்ளோஸ் பண்ணுறாங்க. வேட்டைக்கு முதல் நாள் அக்டோபர் 9ல் போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. முத நாளே 125 கோடி எடுத்துருச்சு அப்படின்னா அந்த புஷ் 1000 கோடி கொண்டு போனோம், இல்லை KGF மாதிரி கொண்டு போனோம். இது பார்த்தா முத நாள் மட்டும் ஏதோ ஒரு நம்பர்ஸ் காமிச்சிட்டு அதே தான். நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா இடமும் வசூல் ஆகுது, கரெக்டாக எல்லா இடமும் வசூல் ஆகுது. இது கொஞ்சம் வசூல் கம்மியாகுதுன்னு வைங்க, இவங்க அவங்க 100% வசூல் வச்சுருக்காங்கன்னு வைங்க, அதாவது எல்லா ஸ்கிரீன் நான் சொல்கிறேன் திரையிட்ட எல்லா இடங்களிலும் எல்லா ஷோஸும் ஹவுஸ்ஃபுல்லையும் வச்சுக்கோங்க, 125 கோடி அடிக்கிறாங்க. இது என்ன அப்படியே டல்லாவாக இருந்தது இல்லை, இல்லை ஒரு 80% வச்சுக்கோங்க, அப்படின்னா கூட இந்த புஷ் போகும் இல்லையா. இது நல்ல படம், நல்ல வேர்டாக போத்துருக்கு, அதெல்லாம் நார்த்தில் நமக்கு நல்ல ஹோல்டு இருக்குது, அதெல்லாம் ஓவர்சீஸில் ஹோல்டு இருக்குன்றதுனால அசால்ட்டாக போகும் சார், ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த தமிழ் வெர்ஷன் மலையினால் கை கொடுக்கலன்னா கூட மல்டி லாங்குவேஜ் வெர்ஷன்ஸ், அதாவது அதர் வெர்ஷன்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக கை கொடுக்கும். ஓகே, ஆனால் அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த 2-3 நாள்லேயே கோட்டை வந்து வேறு லாங்குவேஜில் அடிச்சு போட்டது. ஹிந்திலலாம் காலி ஏற்கனவே, மற்ற ஸ்டேட்ஸ் இங்கே சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்லேயே காலி பண்ணதெல்லாம் வந்து, அதுவும் கேரளாவில் போய் கேரளாலேயே வச்சு காலி பண்ணதெல்லாம் வந்து வேறு மாதிரி. கண்டிப்பானா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா முதல் நாள் முதல் ஷோ வந்து ரசிகர்களோடு சேர்ந்து விஜய் அவர்களும் சேர்ந்து படம் பார்த்துருக்காரு. இது எத்தனை ஒரு விஷயத்தை காட்டுது, இன்னும் அவருக்கான அந்த போட்டியை காட்டுதா இல்லை எதனால இந்த ஒரு விஷயத்தை காட்டுது? இல்லை அவர் சார் அரசியலுக்காக பண்ணுறாரு சார், இதெல்லாம் பச்சையாக தெரியுது. இது இப்போ 2010லேருந்து நல்ல படங்களே வரலையா, அத்தலைவர் படங்கள் 2010க்கு அப்புறம் தான் 3 இண்டஸ்ட்ரி கொடுத்துட்டு உட்காந்துருக்காருப்பில். ஸோ அப்படிங்கும் பொழுது ஒரு பேட்டையை பார்க்க வந்திருக்கலாம், ஒரு கபாலியை பார்க்க வந்திருக்கலாம், ஒரு இந்திரனை பார்க்க வந்தாரா, ஒரு அதுக்கப்புறம் வந்தது லிங்காவை பார்க்க வந்துருக்கலாம், உடம்பு சரியில்லாமல் ஆகி உயிரே போயிடுச்சுன்னு உட்காந்துருந்தோம், அதுக்கப்புறம் வந்த படம் தான் லிங்கா, கோச்சரையனை பார்க்க வந்துருக்கலாம், ஏன் இப்போ போன வருஷம் ஜெயிலர் பார்க்க வந்துருக்கலாமே. இது அரசியலுக்கு வந்துட்டார், முழுநேர அரசியல்வாதியாக அவர் இயங்கணும்னு நினச்சி இது பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு தெரிய அவங்க ரசிகர்கள் பண்ணுறதுக்கும் அவர் பண்ணதுக்கும் அவர் அந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து இந்த காக்கா கழுன்னு சொல்லி வட்டம் போட்டு வருவார், அதுக்கெல்லாம் சேர்த்து ரஜினி ரசிகர்கள் வந்து கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. இந்த 2027 இந்த அக்டோபர் 27 மாநாடு இருக்குல்ல, அதுக்கே ஹேஷ்டாக் இப்போவே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தெல்லாம் போட்டிருக்கான் என்ன ஹேஷ்டேக் அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் கொடுத்து அதில் ஒரு ஆப்ஷன் போட்டிருக்கான், மானகட்ட உனக்கு மாநாடு எதற்கு அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் வச்சுருக்காங்க. ஓகே, இவங்க ஒன்றும் இல்லை சார், சிம்பிள் விஜய் ஃபேன்ஸு ஆன்லைனில் இருக்கிறவங்க ஃபுல்லாமே வந்து விஜய் கெடுக்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க. நம்பர் ஒன், ரெண்டாவது யாருக்குமே ஒரிஜினல் முகமே கிடையாது, எல்லாம் விஜய் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தளபதி விஜே அப்படின்றது ஏதாவது ஒரு பேரை சொல்லி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஹேஷ்டேக் போட்டுக்கிட்டு அடுத்த நடிகர்கள் தலைவர் மட்டும் இல்லை அடுத்த நடிகர்கள் திட்டுறது வைக்கிறது, ஆனாலும் அதை அச்சீவ் பண்ணி அதை வச்சு ஏதாவது சாதிக்கிறானுங்களா இல்லை, ஒரு கெட்ட பேரை தான் வாங்கி கொடுக்குறானே. இப்போ ஜெயிலரை ஃபெயிலியர் ஆக்கோன்னு இதே மாதிரி ஹேஷ்டேக் ஓட்டினாங்க, என்னாச்சு ஜெயிலர் தான் முந்திச்சு. அதே மாதிரி இப்போ வேட்டையனே ஃபெயிலியர் ஆக்கோன்றானுங்க, வேட்டையன் டிசாஸ்டர்னு படம் வர்றது 2 நாளைக்கு முன்னாடிலேருந்து ஓட்டிட்டு இருக்கானுங்க. 2 நாளில் வந்து அடுத்த ஸ்டேட்டில் உள்ள அவங்களுடைய லைஃப் டைம் கலெக்ஷன்ஸை காலி பண்ணுது,
அப்புறம் இவங்க ஹேஷ்டாக் ஓட்டி எடுத்து சாதிச்சுட்டாங்க. சாதிக்க முடியாமல் ஏதோ ஒரு உங்கள் சொல் செல்ஃப் ஆர்கசம் சொல்கிற மாதிரி சொந்த சுய இன்பத்துக்காக அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதனால் அடி வாங்க போகிறது விஜய் தான், அது தெரிய மாட்டேது. இப்போ இன்றைக்கி ஹேஷ்டாக் ஓட்டுறாங்க அப்படின்னா மாநாட்டு அன்னைக்கு இதே நாங்கள் போட்டோம்னு வைங்களேன், நானுங்கிட்ட உனக்கு மாநாடு இதற்கு அப்படின்னு போட்டோம்னு வைங்களேன், என்ன பண்ணுவானுங்க? பாவமாக இருக்குது, அவர்கிட்ட சொல்லியாக திருத்தணும். இன்னொன்று அவங்க சொல்லி பார்த்துனா கேட்க மாட்டேங்க சார். அவர் வந்து கதை கதையாலாம் சொல்லியிருக்கார், நதி மாதிரி போகணும், அமைதியாக இருக்கணும், அதேமாதிரி எவன் என்ன சொன்னான்னு இன்னொரு நெகட்டிவிட்டி பாசிட்டிவிட்டியை பார்த்து போங்க அப்படி இப்படின்னு என்னென்னலாமோ சொல்லி பார்த்தேன். ரெண்டாவது அன்றைக்கி புஷியான வந்து அறிக்கையே கொடுத்தார், இந்த அடுத்த அவங்களுக்கு ஹேஷ்டேக் போடுறது, அடுத்தவனை பிடிச்சி திட்டுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. கேட்க மாட்டேங்காங்க. நான் சொல்கிறேங்க இல்லைங்க, தமிழ்நாட்டிலேயே முதல் ஒரு கட்சி, இன்னும் இந்தியாவிலே வச்சுக்கோங்க, தலைவனுடைய பேச்சை தொண்டர்கள் கேட்கவே மாட்டோம்னு முதல்ல ஒரு கட்சி உருவாதுன்னா இந்த கட்சியாக தான் இருக்கும். அந்த ஒரு நாலு பேர் இந்த பேச்சாளர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த செய்தி தொடர்பாளர்கள் இந்த மீடியாவில் பேசுகிறதுக்கு இருக்கிறாங்க, அவங்க தான் படத்தை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க, படத்தை பற்றி நெகட்டிவ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க ஒரு வழியில் நெருக்குன்னு சேர்ந்து ஃபோன் பண்ணால் பேசுகிற அளவுக்கு இருக்கிறாங்க, அதனால் அவங்க பேச மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரியும் பேசுகிறேன்னு, நீ எப்படி பேசிக்கிட்டீங்கன்னு கேட்டுருவாங்க. ஆனால் அதை தவிர எல்லா மாவட்ட பொறுப்பில் இருக்கிறவங்க முதற்கொண்டு சின்ன லெவலில் இருக்கிற அந்த ஃபேக் ஐடி முதற்கொண்டு எல்லாமே இப்படி தான் இந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பலன் அனுபவிக்க போகிறது விஜய் தான், இது எல்லாத்துக்கும் ரிவெஞ்ச் விஜய் அவர்கள் மேலே தான். அவர் அதான் பாருங்க, நீங்கள் இத்தனை வருஷம் படமே பார்க்க வராதவர் டக்குன்னு இந்த படத்தை பார்க்க வரணும்னு எங்கே தேவை வந்தது சார்? 2023 அவர் கட்சி ஆரம்பிக்கல சார், அதெல்லாம் ஜெயிலர் பார்க்க வரல, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் ஒரு மாதம் கட்சி ஆரம்பிச்சார் இல்லையா, பார்க்க வந்துட்டார் அவ்வளோ. அதுக்கப்புறம் வந்த உடனே நமக்கு இதுதானே ரஜினி படத்தை பார்க்க வந்துட்டு அப்படின்னா ரஜினி சினிமா குளிந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ஆள் விட மாட்டேங்கல. ஆனால் இப்போ அவங்க மெயினாக சொல்கிறது கோட் படத்துக்கு அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க, கோட் டிசாஸ்டர்னு அவங்க இது பண்ணாங்க, அந்த ஒரு விஷயத்துக்கு ரிவெஞ்ச் தான் எடுக்கிறோம் தான். இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள், எங்களுக்கு நீங்கள் பண்ணுங்கள், யாருக்கு பிரச்சனை? இப்போ இனிமேல் எங்களுக்கு என்ன சார், 4 படம் இருக்குமா, 5 படம், அது நாங்கள் பார்த்துக்குறோம் சார். இவங்களால முடியாது சார். இப்போ நாங்கள் ஹேஷ்டேக் போட்டோம் அப்படின்னா கோட்டு டிசாஸ்டர் சார், கோட் டிசாஸ்டர்னு இவர் ஒத்துக்கிறார் சார். வெங்கட் பிரபு வந்து ஒரு இடத்துல வா இதில் ஸ்பேஸில் பேசிக்கிட்டு இருக்காரு, பேசும்போது சொல்கிறாரு இந்த படம் வேறு வேறு ஸ்டேட்ஸில் கிளிக் ஆகாத காரணம், வேறு ஸ்டேட்ஸில் ஃப்ளாப் ஆனது காரணம் இதுதான் அப்படின்றது. அப்போ ஃப்ளாப் தானே இருக்கு சார். இவர் ரோஹித் தியேட்டர் ஓனர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு சார், பேசும்போது படம் ஒரு வாரம் தான் ஓடிச்சுட்டுரு அவர், இது இதோட வேறு என்ன வேணும் உங்களுக்கு, அவர் சொல்கிறாரு சார் ஒரு வாரம் தான் ஓடிச்சுட்டுரு. அது போக கேரளாலே படம் ஃப்ளாப் இல்லை, கலெக்ஷன் கம்மின்றனால தான் கோட் அடிச்சு தூக்கி போட்டு போயிடுச்சு சார், கோட்டை வேட்டை அடிச்சு தூக்கி போட்டு போயிடுச்சு. நாங்கள் கோட் டிசாஸ்டர் போட்டோம்னா டிசாஸ்டர் ஆக்கிட்டோம். அஜித் ஃபேன்ஸு அஜித் எந்த ஒரு மார்க்கெட்டிங் எதுவுமே, எந்த கேம்பெயின் எதுவுமே சுயமாக ஒரு விளம்பரம், படத்துக்காக ஒரு விளம்பரம், தற்புகழ்ச்சிக்காக ஏதாவது பேசுறதை வைக்கிறது, ட்விட்டர் ஹேண்டில் வச்சு இதை மார்க்கெட் பண்ணுறேன் அதை மார்க்கெட் பண்ணுறேன், இல்லை ஒரு கூட்டத்தை வச்சு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வச்சுக்கிட்டு, எந்த ஒரு அசட்டும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு லைவாக ரியலாக வாழ்ந்துட்டு இருக்கார் மனுஷன். அதே மாதிரி அவங்க ஃபேன்ஸுக்கும் மன்றம் கிடையாது, கூட்டமைப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது, ரசிகர் மன்றம் முதற்கொண்டு எந்த மன்றம் எந்த இதுவுமே அஜித் சம்மந்தப்பட்டு ஒரு கூட்டாக குழுவாக கிடையாது ரைட்டுங்களா. அப்படி இருக்கும் பொழுதே அவங்களுக்கு டஃப் கொடுக்க முடியாது அவங்களாண்ணே. ஓ ஒருத்தர் இருந்தாலும் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும் இல்லைன்னா சாமிட்டு, அப்படி ஒருத்தம் கூட கிடையாது, அதுதான் அவங்க பிரச்சனை. ஆனால் இந்த சேலரி போய் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படிங்களா, அதனால் வந்து நிறைய பேர் இருக்காங்கன்றது உண்மை ஆன்லைனில் அப்படின்றதுனால அது மூலிமா இந்த மாதிரி ஹேஷ்டேக் அது இதை கிரியேட் பண்ணி ஏதோ சாதிச்சுதான் நினச்சினாலும் ஒன்றும் சாதிக்கலை, நினைப்பு தான் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்துட்ருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்கும் அறுவடை பண்ண பொருள் செய்யுது. ஆனால் இப்போ வேட்டையன் படம் வந்ததுக்கப்புறமா ஞானவேல் அவர்களே ஒரு இதில் பேசியிருந்தார், அவர் வேட்டையன் குறிப்பிடலை, ஸ்டார் காஸ்ட் காஸ்டிங்குள்ளே பெருசாக எதுவும் வெளியிடலன்னு கேட்டபோது அவர் சொல்லிட்டாரு இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக கூட தான் ஒரு படம் அந்த காஸ்ட் இதெல்லாம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க, அந்த படம் எப்படிப்பட்ட ஓப்பனிங் கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தே பார்க்க முடிஞ்சது. அதை பற்றி உங்களோட கருத்து? இப்போ டைரக்டர்ஸ் வந்து இப்போ அடுத்த படங்களை பற்றி பேசுறது அடிக்கிறது இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க சார், எனக்கு தெரிய இதெல்லாம் வந்து அது ஒரு லைவாக ஒரு 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 நாகரிகமாக இருந்ததுன்னு வைங்களேன், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வாயாக திறக்க மாட்டாங்க, இல்லைனா ஒரு ரொம்ப வருஷம் கழித்து ஒப்பீனியன் கொடுக்குறேன்னு அவங்க ஏதோ ஒரு ஒப்பீனியன் கொடுக்க போவாங்க, அது வேறு மாதிரி ஆகும், அது கொஞ்சம் மாறும். இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஓப்பனாகவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க படத்தை பற்றி பேசும்போது அடுத்த படத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க வச்சுட்டாங்க. பேட்டையில் வெங்கட் பிரபு சார்லாம் பார்த்திங்க அப்படின்னா கூலியினுடைய டீச்சரை பற்றிலாம் ஏதோ ஒரு காமெடின்னு ஒரு காமெடியாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், அதை இவர் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அதுக்கு இவர் கமெண்ட் ஹாஹான்னு லாஃபிங் இமோஜி போட்டு போட்டிருந்தார். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு ஏதோ ஒன்று பிடிக்கலைங்கும்போது அவர் அடிக்கிறாரு. அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு, உண்மை தானே. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசணும், இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபார் ட்ரெடிஷ்னல் லேட்டஸ்ட் அண்ட் மாடர்ன் ஜுவல்லரி விசிட் ஜில் மில் ஃபேஷன் ஜுவல்லரி அட் டி நகர் சென்னை.